அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வந்து காட்டு முள்ளங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி வகையைச் சேர்ந்த ஒரு வகையான செடி வகை தாவரம் அல்லது வேர் வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமான முள்ளங்கிக்கும் இந்த காட்டு முள்ளங்கிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டு முள்ளங்கியோட வேர் வந்து நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற முள்ளங்கியை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும். 1 அடி நீளம் வரை அதோட வேர் பகுதி நீண்டு வளரும். ரொம்ப குளிர் பிரதேசங்கள்லையும் அதிக தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகள்லையும் இந்த காட்டு முள்ளங்கி அதிகமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த காட்டு முள்ளங்கியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா இன்றைக்கு எந்த மருத்துவ முறைகளாக இருக்கட்டும், மாடர்ன் மெடிசனாக இருக்கட்டும், பாரம்பரிய மருத்துவ முறைகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதிக அளவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இயற்கையான முறையில் உணவின் மூலமாக அல்லது உணவு சம்பந்தப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள் மூலமாக உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா இன்றைக்கு இதயத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளிலிருந்து மூளையில் ஏற்படுகின்ற கட்டிகளிலிருந்து புற்றுநோய் வரை எதை எடுத்தாலும் உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதற்கு மூல காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் நிறைய ஹர்ப்ஸ் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது நம்ம உடலில் வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் கொழுப்பாக நம்ம சாப்பிடுகின்ற பொருட்கள் மாறுவதை தடுப்பதற்கும் உணவில் இருக்கின்ற கொழுப்பு பொருட்கள் உடலில் சேருவதை தடுப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த பெக்டின் எந்தெந்த இயற்கை பொருட்களில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இந்த காட்டு முள்ளங்கியில் இயற்கையாகவே 100 கிராமில் கிட்டத்தட்ட 7 கிராம் வரை அந்த பெக்டின் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெக்டினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆராய்ச்சிகள், ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் நிறைய செய்து பார்த்தபோது கூட அது அந்தளவுக்கு பலன் அளிக்கவில்லை. இந்த காட்டு முள்ளங்கியை பதப்படுத்தி அதிலிருந்து எடுக்கக்கூடிய சூர்ணத்தை, அந்த பவுடரை வந்து 1 டேபிள்ஸ்பூன் காலை மதியம் இரவு உணவுக்கு முன் கொடுக்கின்ற ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அதில் வந்து மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறைந்ததை வந்து ஆரம்பக்கட்ட ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த ராபிட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, அதாவது ரொம்ப வேகமாக உடல் எடை குறைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு வேதிப்பொருள் கீட்டோஸ் சொல்லக்கூடிய கீட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் அதிகமாகும்போது சிறுநீரக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த காட்டு முள்ளங்கியை வந்து அவங்க உணவாக கொடுத்து உணவுக்கு முன்பு கொடுத்து உடல் எடை குறைப்பு நடந்தபோது பார்த்தீங்கன்னா அதிசயக்கத்தக்க வகையில் அந்த கீட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் உடலிலிருந்து அதிகப்படியாக வெளியேற்றப்பட்டதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஆராய்ச்சி, ஆசிய ஏசியன் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்க ஆராய்ச்சி என்னென்னா, இயற்கையாகவே கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உடல் பருமன் குறைப்பை குறைக்கின்ற அந்த ஆராய்ச்சியில் இந்த காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை கொடுக்கும்போது ஆராய்ச்சி முடிவுலாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு 6 மாதம் இதை உண்ணும் போதே 13-15 கிலோ வரை எடை குறைந்ததாகவும் எந்த பக்க விளைவும் இல்லாமல் இது நடந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னான். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட இந்த ஆராய்ச்சி இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நூல்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு முள்ளங்கிக்கு ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காட்டு முள்ளங்கியை அரைத்து எடுக்கின்ற சாறு 30 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ரொம்ப வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம பெல்லின்னு சொல்லுவோம், அந்த உடலுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த கொழுப்புகள் உடலிலிருந்து நீங்க பெறுவதை பாரம்பரிய மருத்துவ நூல்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற, குறிப்பாக பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற
உடலில் தேங்குகின்ற நீருடைய அளவையும் வயிறு பகுதியில் தேங்குகின்ற கொழுப்புடைய அளவுகளையும் குறைப்பதற்கு இந்த காட்டு முள்ளங்கி உபயோகமாகிறது அப்படிங்கிறது நிறைய பாரம்பரிய மருத்துவ நூல்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்டாலும் கூட அந்த ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேருகின்றவா அப்படின்னு கேட்கின்ற ஒரு ஒரு பிரச்சனை. இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய சொல்லணும், நான் விட்டமின் மாத்திரை சாப்பிட்றேன், நான் கால்சியம் மாத்திரை சாப்பிட்றேன், ஆனாலும் என் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுடைய தன்மை மாறவில்லை, என்னோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி விகிதம் இன்னும் குறைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்போ மாடர்ன் மெடிசன் ஒத்துக்கிறாங்க, மேல் அப்சார்ப்ஷன் சின்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா, இந்த மேல் அப்சார்ப்ஷன் சின்ரோமை பற்றி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகையை அந்த காட்டு முள்ளங்கியை சொல்லியிருக்கிறார்கள். காட்டு முள்ளங்கியோட அந்த ஒரு சூரணத்தை 2 கிராம் அளவுக்கு உணவுடன் கலந்து, ஒரு சாம்பார் செய்யும்போதோ ரசம் செய்யும்போதோ உணவுடன் கலந்து அந்த உணவை உண்ணுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ரொம்ப வேகமாக அது குடலில் செயல்பட்டு, சிறுகுடல் பெருகுடல் அந்த பகுதிகளில் செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்ற அந்த உறிஞ்சான்களோட அழற்சி விகிதத்தை மாற்றுறதுனால, சாப்பிடக்கூடிய பொருள் எதாக இருந்தாலும் குறைச்சலாக சாப்பிட்டாலும் கூட ஊட்டச்சத்து முழுமையாக உடலில் சேருகின்றதுனால நமக்கு இந்த மேல் அப்சர்ப்ஷன் சின்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும், சளி இருமல் இது சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து பல 100 வருடங்களுக்கு முன்பே பாரம்பரிய மருத்துவ நூல்களில் ரொம்ப விவரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேர்களை, இந்த காட்டு முள்ளங்கியை பொறுத்தவரையிலும் உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேராமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.